ओम नमः शिवाय गुरुवे तुणै अनेवरुक्कु वणक्कंगा इन्नैक्कु नम्म पार्क्कक्कूडिय वीडियो एन्नान्नु केट्टीन्गन्ना मेष राशि इन्न मारी वंदु 12 राशिगल वंदु ओव्वोरु नालुम ओव्वोरु मूलिगैय वंदु सोल्लिट्टिरुक्कु एंदेंद राशिक्कु என்னென்ன மூலிகை எந்தெந்த மூலிகை எடுத்து நம்ம காப்பு கட்டி போட்டோம் அப்படின்னா அந்த கிரக நிலையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்கான மூலிகையை வந்து போட்டுவிட்ருக்கேன். அதுக்கான நட்சத்திரத்துக்கான என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி போட்டுவிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய வந்து ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா கடக ராசி. கடகராசிக்கான மூலிகை என்ன, எந்த மூலிகை அது, அந்த கடகராசிக்கான மூலிகை எடுத்தால் நம்மளுக்கு எப்படி வந்து நன்மைகளை கொடுக்கும், வாங்க அந்த கடகராசிக்கான மூலிகை எதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் அந்த மூலிகையை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறேன். வாங்க இன்றைக்கி கடகராசிக்கான மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்தைச்சூரி. எதை சொன்னாலும் செய்யக்கூடிய நத்தைச்சூரி இதுதான் அந்த மூலிகை. பக்கத்தில் காமிங்க, இந்த செந்நிறமாக இருக்கும் இலை பார்த்திங்கன்னா அந்த நத்தை வடிவத்திலே இருக்கும் அந்த நத்தைச்சூரி. இதுதான் உண்மையான நத்தைச்சூரி. இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கலை, அதனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இல்லை மழைக்காலமாக இருந்துச்சுன்னா இது விதை பூவளோடு எடுக்கலாம். இது நல்ல முத்துனது தான், ஏற்கனவே வந்து இது விதை பூவெல்லாம் வந்து வச்சு காஞ்சு போய் திருப்பி இந்த லேசாக அந்த மழை பெய்கிறதுனால இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நத்தைச்சூரி. பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இதுதான் நத்தைச்சூரி. எதை சொன்னாலும் செய்யக்கூடிய நத்தைச்சூரி. இந்த நத்தைச்சூரியோட வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இதுக்கான முழு விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்கேன். சர்வ வசியமும் வரும், ஜன வசியம், ஆண் வசியம், பெண் வசியம், தன வசியம், எதிரி வசியம் எல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும், உங்களோட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த நத்தைச்சூரிக்கு இருக்குது. இந்த நத்தைச்சூரியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து கடக ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம்னு கேட்டீங்க அப்படின்னா கடகராசி புனர்பூஷ நட்சத்திரம் 4 பாதம், அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூஷ நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கடகராசிக்கான மூலிகை தான் இந்த நத்தைச்சூரி. இதை நீங்கள் என்றைக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வளர்முறையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா சர்வமும் வசியம். எந்த மூலிகை எடுக்கிறதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம், வசியம் சம்பந்தப்பட்ட எல்லா மூலிகையும். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த சென்னாயுரி சென்ன நத்தைச்சூரின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கான மூலிகை இது. இதை போய் ஞாயிற்றுக்கிழமை வளர்முறையில் காலையில் ஏறுபொழுதில் போய் இதை காப்பு கட்டி இதுக்கு வந்து தூப தீபம் காமிங்க. இதுக்கு பணம் கல்கண்டு இல்லைன்னா நம்ம டைமண்ட் ஷேப்பில் வரக்கூடிய கல்கண்டு, அந்த கல்கண்டை படையில் வைங்க, காய் பழம் வைங்க, ஊதுபத்தி சாவநிவர்த்தி கொடுங்க, எலும்புச்சங்கனி பலி கொடுங்க. பலி கொடுத்துட்டு இந்த மூலிகைக்கு சாவநிவர்த்தி மந்திரம் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், இரு டவுட் இருக்கிறவங்க போய் பார்த்துக்குங்க. அந்த சாவநிவர்த்தி மந்திரத்தை மூணு முறை சொல்லிவிட்டு அதே போல் வந்து நீங்கள் என்ன விஷயத்துக்காக எடுக்கிறீங்க, இந்த மாதிரி உங்கள் பேர் வந்து ஒரு குமார், ராஜேஷ், ராணி, செல்வி, இந்த மாதிரி ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த நபருக்கு இந்த மூலிகையை நான் எடுக்கிறேன், இந்த நபர்களுக்கு சர்வமும் வசியமாகணும், கிரக நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கோளாறுகளும் தீரணும், அதனால் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய நத்தைச்சூரிய, என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை பூரா சொல்லி அதை எல்லாமே எனக்கு வசமாக அப்படின்னு சொல்லி இந்த மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் குளிசை மாடி தாய்த்தம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், அந்தந்த மூலிகைக்கான நட்சத்திரங்கள் கொடுத்துருக்குது, அதுக்கான மந்திரங்கள் கொடுத்துருக்கு. இதுக்கான மந்திரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வமும் வசியம் பண்ணக்கூடிய வசிய மந்திரம் வய நமசி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு இது ஒரு வெள்ளி தாய்த்தமோ இல்லை பஞ்சலோக தாய்த்தமோ இல்லை நீங்கள் வந்து கொஞ்சோண்டு செல்வந்தர்களாக இருந்தால் அப்படின்னா தங்கம் தங்கத்தாளான தாயத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிரகத்துக்கான சூழ்நிலைகள், கிரக கோளாறுகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், நம்ம பகவான் சனி பகவானோட பாதிப்பாக இருந்தாலும் அந்த பாதிப்பில் இருந்து தப்பிக்க முடியும்னு சித்தர்கள் வந்து ரகசியத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரங்க மூணு நட்சத்திரக்காரங்களும் இந்த மூலிகையை வந்து எடுத்து பயன்படுத்துங்க, உங்கள் கிரகத்தினால் வரக்கூடிய எல்லா கோளாறுகளும் தீங்கும் உங்களுக்கு, சரிங்களா, எடுத்து பயன்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நிறைய நபர்கள் நம்ம வீடியோ பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க, ஆனால் நம்பர் எடுத்துக்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, திருப்பி எங்ககிட்ட கேட்குறாங்க, சாமி ஒரு முறை தான் உங்களோட சேனல் வந்துச்சு, அடுத்த முறை உங்களோட சேனலை பார்க்க முடியும், சேனலோட பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சேனலுடைய பேர் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறத தெரியும், TV 32 மாந்திரீக மருத்துவம். அதாவது இந்த சேனலை ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஆல் சிம்பிள்னு இருக்கும், அந்த ஆல் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
அதேபோல பாத்தீங்கன்னா யூடியூப்க்குள்ள போன உடனே நீங்க பார்த்த உடனே கிஸ்டில ஈஸியா வந்துரும் அதனால வந்து மறக்க மாட்டாங்க ஈஸியா பார்த்துக்கலாம் இது வந்து கோரிக்கை என்ன அப்படி நிறைய நபர்கள் கேட்டிருந்ததனால காரணத்தினால சொல்றேன் சரி இன்னைக்கு நத்தை சூரிய பத்தி பார்த்தாச்சு அடுத்த முறை இன்ன அடுத்த ராசிக்கான மூலிகை என்ன அது என்னைக்கு எடுக்கணும் அப்படிங்கற ரகசியத்தை பத்தி சொல்றேன் சரிங்களா ஓம் நமசிவாய்